என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 Exercise 1.5 ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிஷன் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. Fxங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்து Gxங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க பாருங்கள். யூசிங் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி கிவன் ப்ளோ, அதுதான் எஃப்ங்கிற எஃப்எஃப்எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன், ஜிஎஃப்எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இது இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னா, ஜி டாட் எஃப் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக கண்டுபிடிக்கணும், எஃப் டாட் ஜி தனியாக கண்டுபிடிக்கணும், ஜி டாட் எஃப் வந்து தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செக் வெதர் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப், எஃப் டாட் ஜிக்கு கண்டுபிடிச்ச ஆன்சரும் ஜி டாட் எஃப்ரோட ஆன்சரும் ஈக்குவலாக வருதான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம எஃப் டாட் ஜி வந்து கண்டுபிடிக்கலாம். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு நம்ம வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கலாம். கொடுக்கும்போது நம்ம ப்ராக்கெட் கொடுத்துங்க. எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் போது என்ன இருக்குது பாருங்கள், 2/x. அப்போ 2/x கொடுத்துங்க எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு. அடுத்து டாட்டுக்கு டாட் கொடுங்க. அடுத்து ஜிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது ப்ராக்கெட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு என்ன இருக்குது, 2x2. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -1. 2x2-1. அப்புறம் ஒரு எப்பயுமே ஒவ்வொரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2x கொடுத்துரு, டாட்டுக்கு டாட்டு ஜிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது என்னென்னா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், லெஃப்ட்டு இது ரைட்டு. அதாவது என்ன, அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எதுலேருந்து பண்ணணும்னா ரைட் சைடுலேருந்து ஆரம்பிக்கணும். ரைட் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ, என்ன டேர்ம்ஸ் இருக்கோ, அத்தனை டேர்ம்ஸையும் பாக்ஸ் பண்ணி லெஃப்டில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன, இது வந்து நமக்கு வந்து இது லெஃப்ட்டு, இது வந்து என்ன ரைட்டா. அப்போ ரைட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேர்மையும் இப்படி என்னன்னா அப்படியே பாக்ஸ் பண்ணிடுறோம். பாக்ஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த ஒரு டெக்னிக் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ வந்து பார்க்கலாங்க. இப்போ என்னவெல்லாம், மேலே இருக்கிற 2 அப்படியே இருக்கும், டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 2x2-1 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள், 2x2-1. அப்போ இதுதான் எஃப் டாட் ஜி. ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். புரியுதாமா, என்னென்னா ரைட்டில் என்ன டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்மே பாக்ஸ் பண்ணி லெஃப்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் டேர்முக்கு பதிலாக வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னா, ஜி டாட் எஃப். இப்போ ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு, இப்போ ஜிக்கு பதில் என்ன பண்ணலாம், ஜிங்கிற ஃபங்க்ஷன் எழுதும்போது என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். ஜிங்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள், 2x2-1. அடுத்து டாட்டுக்கு டாட்டு, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள், 2/x, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுத்துங்க. அப்போ இதில் நம்மளுக்கு எது லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. அப்போ ரைட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே பாக்ஸ் பண்ணி லெஃப்டில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல பாருங்கள், இங்கே தான் எக்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா, அந்த எக்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டேன். அந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுப்போம், ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த டேம் அப்படியே கொண்டு போய் லெஃப்டில் எங்கே இருக்கோ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா, இப்போ என்ன பண்ணலாம், அந்த 2 அப்படியே இருக்குங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வரும், 2/x வருமா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 2/x, வெளியே பாருங்கள் அந்த ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர் அப்படியே கொடுத்துட்டேன், -1. ஓகேம்மா, புரியுதுங்களா, ரைட் சைடு இருக்கிற 2/x-ஐ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா, அந்த ஸ்கொயர் இருக்கிறனால இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வரலாம், இந்த 2 ஸ்கொயருங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், 4 ஆயிடுமா. 2 ஸ்கொயருங்கிறது என்னென்னா பாருங்கள், 2 ஸ்கொயருங்கிறது என்ன, 2×2 அர்த்தமா, அப்போ 2 ஸ்கொயர் வந்து என்ன, 4. அடுத்து டிவைடட் பை அதே மாதிரி இந்த ஸ்கொயர் இங்கேயும் வருமா, அப்போ என்ன ஆகும், x2 4/x2-1. புரியுதுங்களா, இப்போ இந்த 2 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 2×4=8 8/x2-1. இதுதான் என்னென்னா ஜி டாட் எஃப்னுடைய ஆன்சர். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இது பாருங்கள், எஃப் டாட் ஜியோட ஆன்சரும் எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப் ஈக்குவலான்னு கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரம் 1 and 2, அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம பார்க்கும்போது எஃப் டாட் ஜியோட ஆன்சர் 2/2x2-1 வந்திருக்கு, ஜி டாட் எஃப்னுடைய ஆன்சர் 8/x2-1 வந்திருக்கு. இந்த ரெண்டு ஆன்சர் வேறு வேறு தானே சாமி, ஆமாம், ரெண்டு ஆன்சர் வேறு வேறுனால எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.